சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம ஈசினா என்ன, அதாவது வில்லங்க சான்றிதழ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஒரு இடம், ஒரு நிலம், ஒரு மனை வாங்க போகிறோன்னா அந்த இடத்த நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதோட டாக்குமெண்ட்ஸை ரொம்ப கவனமாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் முக்கியமாக ஈசி. ஸோ அந்த நிலத்தோட வில்லங்க, அந்த நிலத்தில் நிலத்தின் பேரில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக அதுக்கான அந்த நிலத்தை வாங்குறதுக்கான ப்ரொசீடை நம்ம செய்யணும். எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலத்தை வாங்குறது தான் சட்டப்படி நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ அந்த ஈசியை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப எளிய முறையில் இருந்த இடத்துலருந்தே ஆன்லைனில் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கான லைவ் டெமோவை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவிட்டியாக இப்போ இந்த பதிவில் வில்லங்க, ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தின் மேலே நிலத்தின் பேரில் வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ லைவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க, அதற்கான பதிலை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் google.com அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஈசி ஆன்லைன் வியூ. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் .net.gov.in போர்ட்டல். ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் கார்னரில் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் ஆர் தமிழ். இப்போ இ சர்வீசஸ் அப்படிங்கிறதுல இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸில் வியூ ஈசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஈசி டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஈசி, இன்னொன்று டாக்குமெண்ட் வைஸ். இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸி பார்த்துடலாம். ஸோ ஈஸியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோன் செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த நிலத்தோட வில்லங்கத்தை பற்றி செக் பண்ண போகிறீங்களோ அந்த நிலத்தோட ஜோன். இப்போ நான் பார்க்க போகிறது திருச்சி, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து அரியலூர். ஸோ நீங்கள் செக் பண்ண போகிறதோட டிஸ்ட்ரிக்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், ஸோ அது வந்து எந்த ஊர் ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஏதோ அதை இங்கே பதிவு செய்யணும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஈசி வேணும்னு, இப்போ எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்திருந்தால் போதும். ஸோ நான் வந்து April 1, 2015 இருந்து நேற்றைய டேட் வரைக்கும் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல வில்லேஜ் டீட்டெயில், ஸோ இந்த எந்த இடத்துல அந்த வில்லேஜ் இருக்கோ அந்த வில்லேஜை நம்ம இங்கே போடணும். அடுத்தது சர்வே நம்பர், அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர். இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா இது ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த கன்ஃபர்மேஷன் கோட், வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்து அப்படியே டைப் பண்ணால் போதும். இதில் நீங்கள் கேபிட்டலாக ஸ்மாலாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரை ஆன் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த கோடை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஃபர்தராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க, எல்லா தகவல்களையும் நீங்கள் சரியாக பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த எந்த நிலத்தோட வில்லங்க சான்றிதழ் உங்களுக்கு வேணுமோ அது இங்கே உங்களுக்கு கிடச்சிடும். இதை கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா இது உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், இந்த வில்லங்க சான்றிதழை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த நிலத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த சான்றிதழை பார்த்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன இருக்குன்னா சொத்து தொடர்பான வில்லங்க சான்று, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், டேட்டு, கிராமம், சர்வே டீட்டெயில், சர்வே நம்பர், எந்த டைட்லேருந்து தேடுறோம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆவண எண் மற்றும் ஆண்டு. ஸோ இது வந்து உங்களோட நீங்கள் செக் பண்ணுறது தானா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக உங்களோட கையில் வச்சுருக்கிற பாண்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எழுதி கொடுத்த நாள், தாக்கல் செய்தது, பதிவு நாள், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் முக்கியம், நேச்சர் தன்மை. ஸோ இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, வில்லங்கமே கிடையாது, இது கரெக்டான இது வாங்கலாம் அப்படின்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வில்லங்கம் இருந்தது அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் மார்கேஜ் வித்தவுட் பொசிஷன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழை வேணும்னா நீங்கள் தமிழே எடுத்துக்கலாம். ஸோ இதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த இவங்க அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க, எழுதி கொடுத்தவர் மிஸ்டர் அலெக்சாண்டர், எழுதி வாங்கினவர் மிஸ்டர் முத்துக்குமார். எவ்வளோ அமௌண்ட்னா 3 லட்சம் ரூபா, 3 வருஷத்துக்கு 24% வட்டியில். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் வில்லங்கம் இருக்குது, இந்த இடத்தோட பேரில் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்த நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். வாங்கிறது சட்டப்படி நமக்கு அது பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா இதில் வந்து இஷ்யூ இருக்குது, வில்லங்கம் இருக்குது. அப்படிங்கும்போது இதை நம்ம வாங்கணுன்னா நமக்கு இதில் ப்ராப்ளம் இருக்கும். இதை தொடர்ந்து இன்னும் இந்த ஒரு வில்லங்கம் இருக்குன்னா அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் இருக்குது, அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நிலத்தோட நம்பர் வச்சு டீட்டெயிலில் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட் வைஸ். இப்போ டாக்குமெண்ட் வைஸில் போயிட்டு நீங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 3 தகவல் தான் உங்களுக்கு தேவை, அந்த 3 தகவலையும் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ நான் அடுத்து ஒரு டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன். டாக்குமெண்ட் நம்பர், இயர், அப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் கோடு. சர்ச் கொடுத்தீங்கன்னா NGY60, இப்போ டாக்குமெண்ட் வைஸ் எப்படி நம்ம ஒரு இடத்தோட வில்லங்க சான்றிதழ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு டாக்குமெண்ட் வைஸில் ஈஸி பார்க்குறதோட சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. இதை நம்ம கிளிக் ஹியர் கொடுத்தா நம்ம சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும், அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வில்லங்கமும் இல்லாத ஒரு சொத்து. ஸோ இதில் பாருங்கள், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, என்றைக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில் வந்துடும். நேச்சர், தன்மையில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். எழுதி கொடுத்தவர் யார், எழுதி வாங்கினவர் யார், என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க, அப்புறம் எத்தனை சதுரடி, எந்த இடத்துல இருக்குது, அதோடய எல்லை விவரங்கள், ஸோ எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்த பதிவு செய்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான வழி. நம்ம இருந்த இடத்துல இருந்தே எப்படி ஈஸி செக் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம். நன்றி.